தேவையான பொருட்கள். நான் வந்து இந்த மாதிரி பவுலில் ஒரு 2 பவுல் அளவுக்கு ரவை வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 பவுல் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பவுல் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்துருக்கிறேன். நெய் தேவைக்கேற்ப, முந்திரி பருப்பு கிறிஸ்மிஸ் பழம் தேவைக்கு ஏற்ப 2 ஏலக்காய், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவை வந்து நல்லா நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டு ரவையை வந்து ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரவையை வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேணாம், ஜஸ்ட்டு ரவை நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரவை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரவை ஊறிக்கிட்டுருக்கிற அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பையும் கிறிஸ்மிஸையும் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவு அளவுக்கு நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாரில் இந்த ஊற வச்ச ரவை ப்ளஸ் நாட்டு சக்கரை இந்த ரெண்டத்தையும் வந்து நம்ம ஒன்றா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதோட பார்த்திங்கன்னா வேறு ஒரு மிக்சி ஜாரில் வந்து 2 ஏலக்காயையும் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காயையும் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வேறு ஒரு தனி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ரவையை வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த ஊற வச்ச ரவையோட நாட்டு சக்கரையை மட்டும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அரைச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நாட்டு சக்கரையிலையும் ஊற வச்ச ரவையிலையும் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணி வந்து இப்போதைக்கு எதுவும் சேர்க்க வேணாம். தென் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது ரெண்டத்தையும் ஒன்றா கூட நம்ம போட்டு அரைச்சிருக்கலாம், பட் வந்து இது எனக்கு தேங்காய் பூ வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் தனித்தனியாக அரைச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டத்தையுமே. இந்த அரைச்சி வச்ச ரவை நாட்டு சக்கரை மிக்ஸ் அதோட வந்து நான் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துருக்கேன். தென் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிறிஸ்மஸையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் இதோட வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து பனியாரக்கல் வச்சு நல்லா வந்து பனியாரக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பனியாரக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா குழியிலையும் கொஞ்சமாக போல் நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து நல்லா மெல்ட்டான பிற்பாடு நம்ம வந்து ஒரு ஒரு குழியிலையும் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை எடுத்து ஃபில் பண்ணிடுங்க எல்லா குழியையும். ஒன் சைடு நல்லா வெந்த பிற்பாடு இன்னொரு பக்கமாக திருப்பி விடுங்க பணியாரத்தை. ஒன் சைடு திருப்பி விட்ட பிற்பாடு நீங்கள் இந்த மேலாப்பில் லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் ரொம்ப சேர்த்தா தகட்டிரும். ஸோ அதனால் நான் வந்து லிமிட்டாக நெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்முடைய ரவா நெய் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்த்திகைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுத்து அசத்துங்க. இந்த பணியாரம் நார்மலாக நம்ம செய்கிற பணியாரத்தை விட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.